பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கும் பள்ளி மாணவ மாணவர்களுக்கும் நடைபெற்ற போட்டியினுடைய பரிசளித்துள்ளா நடைபெற இருக்கின்றது வரல இரண்டாவது பரிசு நம்முடைய பத்மநாபபுரம் சார் ஆட்சியர் செல்வி அலர்மேல் மங்கை ஐஏஎஸ் அவர்கள் இப்போது தலைமை உரையாற்ற வருகை தருகிறார்கள் வருக வளமான கருத்துக்களை தருக என்று அன்புடன் அழைக்கின்றோம் இந்த பொருளை நெல்லை புத்தக திருவிழாக்கு வந்திருக்க எல்லாருக்கும் மாலை வணக்கம் இங்க இருக்க எழுத்தாளர் கீனூல் ஜாகிர் ராஜா பாடலாசிரியர் யுகபாரதி வரப்போற எழுத்தாளர் தமிழ் செல்வன் எல்லாத்துக்கும் என்னோட வணக்கம் இந்த மாதிரி ஒரு வாசகர்கள் முன்னாடி பேசுறது கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு वार्तेमी ஆனா இப்ப நம்ம திருப்பி இந்த வார்த்தை நம்மளோட பூர்வீகமான இந்த வார்த்தையை வந்து ஒரு பொதுவள்ள யூஸ் பண்றதுக்காக இந்த புக் ஃபேருக்கு இந்த சார் இந்த பேர் வச்சனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது சோ பொருளை நல்லே புத்தக விழா அப்படிን கேக்குறப்பே ரொம்ப ஹாப்பியா இருந்தது ப்ளஸ் இப்போ இந்த காலகட்டத்துல வந்து புக் ஃபேரோட முக்கியத்துவம் என்ன அப்படினா போஸ்ட் கோவிட் டைம்ஸ் ரெண்டு வருஷம் வந்து எதுமே எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தோம் ஸ்கூல்ஸ்லாம் க்ளோஸ் ஆனது ஸ்டூடண்ட்ஸ் யாரும் ஸ்கூலுக்கு போல இந்த மாதிரி ஒரு டைம்ல இப்ப தான் திருப்பி ஸ்கூல்ஸ் ரியோபன் ஆக ஆரம்பிச்சிருக்கு சோ ஸ்கூலுக்குலாம் இன்ஸ்பெக்ஷன் போறப்ப டீச்சர்ஸ் எல்லாம் சொல்றாங்க கொஞ்சம் கூட லேர்னிங் கேப் கொஞ்சம் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் கற்றல் ஒரு கேப் இருக்கறத வந்து ஃபீல் பண்ண முடியுது அப்படினு சொல்றாங்க சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன வந்து இந்த மாதிரி புக் ஃபேரோட முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் வந்து பல மடங்கு அதிகரிச்சிருக்கு இந்த வார விகடன்ல கூட போட்டுருந்தாங்க புத்தக திருவிழாக்கள் வந்து ஒரு இயக்கமா மாறிட்டிருக்குன்னு இது ஒரு இயக்கமா மட்டும் இல்ல ஒரு கொண்டாட்டமாவும் மாறி இருக்கு நிறைய பேர் புக் ஃபேருக்கு வந்து இவ்ளோ ஆர்வமா books வாங்குறத பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு ப்ளஸ் இங்க நம்மளோட புத்தக விழால வந்து கீழடி பத்தின எக்ஸ்கவேஷன்ஸ் பத்தின ஒரு டெபிக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் இப்போ கீழடி பத்தி பேசினா நமக்கு ஏன் இவ்ளோ பெருமையா இருக்குன்னா நம்ம இப்படி ஒரு தொன்மையான ஒரு நாகரிகத்தை சேர்ந்தவங்க அப்படினு சொல்றப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமை இந்த பெருமையை வந்து நம்ம அடுத்த ஜெனரேஷன் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு டெபிக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருக்கோம் இப்போ கீழடி மக்கள் வந்து ஒரு அர்பன் செட்டில்மென்ட் ஒரு நகர வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க ஒரு அறிவு சார்ந்த சமூகத்தில இருந்து வந்திருக்காங்க அவங்க ஒரு செழிப்பான வாணிபம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம எப்படி ஒரு சிறப்பான ஒரு நாகரிகம் ஒரு வரலாறு நமக்கு இருக்கு நமக்கு எப்படி ஒரு கலாச்சாரம் இருக்கு அப்படிங்கறது தெரியுது ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு if we know where we came from we may know where to go நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம் தெரிஞ்சாதான் நம்ம எங்க போகணும்ங்கறது நமக்கு தெரியும் சோ கீழடி பத்தி எல்லாம் நம்ம ஏன் படிக்கணும் ஏன் தெரிஞ்சுக்கணும்னா இதுதான் நம்மளோட வரலாறு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இது நம்ம தெரிஞ்சிக்கிறது மட்டும் இல்லாம நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் இத நம்ம வந்து சொல்லணும் சோ அதுக்கான ஒரு வெளியா தான் இந்த புத்தக திருவிழாக்கள் இருக்கு ப்ளஸ் இப்போ இந்த காலகட்டத்துல வந்து books வந்து இப்ப நம்ம ஆர்டர் பண்ணாவே வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு வசதி இருக்கு பட் அப்படி இருந்தா கூட ஏன் book fairs முக்கியம்னா இங்க வரப்ப நம்மளோட ஒரு உலகம் நம்ம வாசிப்பு உலகம் வந்து விரிவடையுது ஒரு different different publications இருக்கு different different publishers வராங்க இத்தனை டைப் ஆஃப் ஜர்னல்ஸ் இருக்கு அப்படிங்கறது நம்ம உலகம் வாசிப்பு உலகம் வந்து விரிவடையிறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி book fairக்கு வர வேண்டியதா இருக்கு ப்ளஸ் புத்தக வாசிப்போட முக்கியத்துவத்தை நம்ம எத்தனை பேர் பேசினாலும் திருப்பி திருப்பி பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம் சோ புத்தகங்கள் வாசிக்கிறது மூலமா தான் நமக்குள்ள ஒரு கனவுகள் நம்ம வந்து நம்மளோட கற்பனை வளம் வந்து அதிகரிக்குது இப்ப பாரதி என்ன சொல்லியிருக்காரு சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படினு சொல்லியிருக்காரு அவர் சொன்னதோட லாஜிக் இன்னைக்கு யோசிச்சு பார்த்தோம்னா இப்ப சந்தி தெருப்பெருக்கு வந்து ஒரு மனுஷன் தான் பண்ணணுமா ஒரு ரோபோ கூட பண்ணலாம் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு மெஷின் கூட பண்ணலாம் சோ அந்த சரித்திரத்தை நம்ம படிக்கணும் அப்படிங்கற கனவுகள்லாம் நமக்குள்ள தோன்றுது சோ இந்த வாரம் கூட நம்ம மக்கள் தொடர்பு துறை இயக்குனர் ஜெயசிலன் சார் பேசினாங்க புக் ரீட் பண்றது மூலமா நமக்கு வந்து மன தைரியம் அதிகரிக்குதுன்னு அது வந்து 100% உண்மை என்னோட யுபிஎஸ்சி ஜர்னில கூட நான் தோல்வி அடைஞ்சப்ப நான் திருப்பி திருப்பி திருக்குறள் தான் எடுத்து வாசிச்சேன்
மனசு சோர்ந்து போறப்ப ஒரு கவலையா இருக்கப்பலாம் வந்து என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படி நினைக்கிறப்பலாம் வந்து திருவள்ளுவர் படிக்கிறதா என்னே என்னையாக எய்துவர் அப்படின்னு படிச்சாதான் ஓகே திருப்பி அடுத்த அட்டெம்ட்க்கு எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸே வரும் சோ அது மட்டும் இல்லாம புத்தகங்கள் படிக்கிறது மூலமா நமக்குள்ள இருக்க ஒரு அற உணர்வுகள் வந்து நமக்கு தோணும் ஒரு எத்திக்கல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்ம ஒரு மெட்டீரியலிஸ்டிக் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுல வந்து திருப்பி கூட நம்ம ஒரு அற உணர்வுகள் வேணும்னா அது புத்தக வாசிப்பு மூலமா தான் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் எடுத்துக்காட்டா சொல்லணும்னா வந்து இப்போ ஜெயகாந்தனோட கதைகள் படிக்கிறப்போ நான் ஒரு கதை படித்தேன் அதில் வந்து ஒரு தாத்தாக்கும் அவங்க தம்பியோட பேரனுக்கும் உள்ள உறவை சொல்லியிருப்பாரு ஸோ அதை படிக்கிறப்ப நம்ம தாத்தாட்ட போய் நம்ம பாசமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது அதே மாதிரி நான் முத்துக்குமாரை பற்றி நம்ம முன்னுரையில் சொன்னாங்க ஸோ அவரோட அணிலோட முன்னில் படிக்கிறப்ப தான் நம்ம அத்தைகிட்ட ஃபோன் பண்ணி பேசணும் நம்ம சித்தப்பாவை போய் பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணங்கள்லாம் வருது ஸோ அதில் வந்து அத்தையை பற்றி ஒரு கவிதை சொல்லியிருந்திருப்பாரு நான் முத்துக்குமார் அத்தைகளால் வளர்க்கப்பட்ட குழந்தைகள் தேவதைகளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இதை நான் வந்து எங்க அத்தைகிட்ட எத்தனை தடவை சொல்லியிருப்பேனே தெரியல பல தடவை எங்க அத்தைகிட்ட சொல்லுவேன் இந்த கவிதைய அது மூலமா தான் எங்க அத்தைக்கும் எனக்குமான ஒரு பாண்ட் அதிகரிக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கு பிளஸ் சயின்டிபிக்காவும் நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா நம்ம நிறைய வாசிக்க வாசிக்க நம்ம பிரெயினோட லோப்ஸ் அதுல இருக்க அந்த கிரியேட்டிவ் போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து விரிவடையுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ சின்ன குழந்தைகள் வந்து இந்த மாதிரி புத்தக திருவிழாக்கெல்லாம் நிறைய கூட்டிட்டு வாங்க அவங்களே செலக்ட் பண்ணிட்டும் புக்ஸை நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறப்பெல்லாம் நம்மளுக்கான பாதை என்ன அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுக்கு தெரியும் நம்மளோட கடமை என்ன அப்படிங்கிறது தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒரு விரிவான தளங்கள் அமைக்கிறதுக்கு வந்து புத்தக திருவிழாக்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு நம்ம பட்ஜெட்ல கூட அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி எல்லா மாவட்டத்திலையும் வந்து புத்தக திருவிழா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம சமுதாயத்தை வந்து இன்னும் கூட ஒரு அறிவு சார்ந்த ஒரு பண்பட்ட சமுதாயமாக மாத்துறதுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம முதல்வருக்கு நன்றி ஆன் எ லைட்டர் நோட் இன்னும் கூட புத்தகம் படிச்சா அறிவாளி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம சமூகத்தில் இருக்கு நான் காலேஜ் படிக்கிறப்ப சும்மா கதை புக்ஸ் தான் வச்சிருப்பேன் ரெண்டு மூணு புக்ஸ் வச்சிருப்பேன் எப்பவுமே கூட உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் நிறைய புக்கு படிக்கிறனால கண்டிப்பா ஐஏஎஸ் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஓட்டுவாங்க ஸோ அது நடந்துருச்சு ஸோ அந்த மாதிரி இன்னுமே புக் படிச்சா நம்ம ஒரு அறிவாளி அப்படிங்கிற ஒரு திங்கிங் இருக்கு ஸோ அதுக்காக இந்த மாதிரி புக் ஃபேஸ்ட் வந்து தொடர்ந்து நடக்கணும் பல்வேறு ஊர்களில் நடக்கணும் இங்க இருக்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு ஸோ மீண்டும் ஒரு முறை கலெக்டர் சார்க்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்